வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணிவான வணக்கங்கள். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, பிடித்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று, இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நீங்கள் நினைப்பது போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் நினைப்பது போல் மாற்ற முடியும் முயற்சித்தால் மட்டுமே. உங்களை சுற்றி பாருங்கள், என்ன பார்க்கிறீர்கள்? சூழ்நிலை எப்படி இருக்கிறது? மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நம் வாழ்க்கையின் இப்போதைய நிலை என்ன? நான் 24 மணி நேரமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இப்ப இந்த நிமிடத்தில் நான் எப்படி உணர்கிறேன்? எல்லா விஷயத்திலும் சந்தோஷம் இருக்கிறதா? அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில், அல்லது பல விஷயங்களில் இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கிறதா? என் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறது? உடல் எடை குறையவே மாட்டேங்குது. சுகர் கண்ட்ரோலுக்குள்ளேயே வரல. வாழ்க்கை துணை அன்பை காண்பிக்கவே மாட்டேங்கிறார்கள். அல்லது வாழ்க்கை துணை அவர்களுடைய உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். பணம் சேமிக்கவே முடியவில்லை. சொந்த வீடு இன்னும் நடந்தபாடு இல்லை. என் திறமைக்கேற்ற வேலை அல்லது தொழில் இன்னும் அமையவில்லை. பையன் படிப்புல மட்டும் அக்கறை காட்டவே மாட்டேங்கிறான். எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக கிடைத்து கொண்டே இருக்கிறது? என்னிடம் என்ன குறை? எனக்கும் ஏன் அப்படி எல்லாம் நல்லபடியாக அமையவில்லை? என்ன இது கூட தெரியலையா? அவர் விதி அவருக்கு அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம விதி இப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். மன்னிக்க வேண்டும், மிகவும் தவறான வார்த்தை. நம் வாழ்க்கை நம் கையில். நம் வாழ்க்கையை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனி எப்படி வேண்டுமோ அப்படி நம் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். விவேகானந்தர் அவர்கள் எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். வள்ளுவரோ வேண்டிய வேண்டியாங்கு எய்தலன், அதாவது வாழ்க்கையில் எது எப்படி வேண்டுமோ அதே மாதிரியே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒருபடி மேலாக வள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால கூட முடியாதுன்னு ஒரு விஷயம் இருந்தால் நான் முயற்சி செய்தால் முயற்சிக்கு ஏற்ற கூலி கிடைத்தே தீரும் என்று குறிப்பிடுகிறார்கள். நம் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ நாம் முழு முயற்சி எடுத்திருக்கிறோமா? எடுத்த முயற்சியை சரியாக செயல்படுத்தி இருக்கிறோமா? இல்ல நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என விதி மேல் பழி போட்டு விட்டு எப்போதும் போல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரும், அப்ப எல்லாம் அமோகமாக மாறிவிடும் என காத்து கொண்டிருக்கிறோமா? எதுவாக இருந்தாலும் சரி, வெளிச்சூழலில் நான் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் எனக்குள் என் மனசளவிலே, உணர்வுகள் அளவிலே, புத்தி அளவிலே மாறினால் மட்டுமே என்னால் முன்னேற முடியும், ஆனந்தமாக வாழ முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும். இதைத்தான் முன்னோர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள். தீதும் நன்றும் பிறர்தர வாரா. என்னை நான் மாற்ற நினைப்பது நடக்க ஆரம்பித்துவிடும். என்னை எப்படி மாற்ற வேண்டும்? எது எதை மாற்ற வேண்டும்? வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை கல்வியின் அடிப்படையில் மாதம் ஒரு மாற்றம் என்ற ஒரு புது பயணத்தை உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு March 28, 2022 முதல் ஆரம்பிக்க இருக்கிறது. இதில் பயணிப்பதால் நான் எப்படி மாற முடியும், எப்படி ஆனந்தமாக வாழ முடியும்? ஒன்று, வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான விஷயங்களில் நாம் மாற வேண்டியது இருக்கலாம். எண்ணம், சொல், செயல்களில் எங்கே எதை ஆரம்பித்தால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுலபமாக செதுக்கி முன்னேற முடியுமோ அதற்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி. ரெண்டு, ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எதை மாற்ற வேண்டும் என்ற விளக்கம் ஒரு 6-8 நிமிடம் வீடியோவாக நீங்கள் சேர்ந்திருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்படும். அதை தினசரி வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. மூன்று, எதை மாற்ற வேண்டுமோ, அதாவது உதாரணத்திற்கு நன்றி உணர்வோடு நாம் வாழ வேண்டும், இது ஒரு மாற்றமாக இருக்குமே, ஆனால் அதில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன், எவ்வளவு தூரம் என்னை நான் மாற்ற வேண்டும் என்பதை நாமே தற்சோதனை செய்து கொள்ளும் விதமாக ஒரு 3-5 கேள்விகள் கேட்கப்படும்.
அதற்குரிய உண்மையான பதிலை ஒரு மதிப்பெண் போட்டு உங்களின் தற்போதைய நிலையை ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அந்த எண்ணிக்கையை வாட்ஸ்அப் குரூப்பில் மாத மாற்றத்தின் முதல் தேதியில் நீங்கள் பதிவிட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒரு தடவை நீங்கள் உங்களையே அசஸ், அதாவது மதிப்பிட்டு கொண்டு அந்த மதிப்பெண்ணை வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட வேண்டும். 4 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டிய விஷயத்தை செயல்படுத்த தேவையான ஆலோசனைகள், இந்த மாற்றம் எப்படி என் வாழ்க்கைக்கு உதவி செய்யும் என்பதற்கான விஞ்ஞான விளக்கங்களும் ஒரு 8 நிமிட வீடியோவாக ஒவ்வொரு 4 நாட்களுக்கு ஒரு முறை பதிவிடப்படும். 5வது விஷயம், ஒரு மாதத்திற்கு 7 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே மதிப்பீடு செய்து கொண்டு வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டுக் கொள்ளலாம். இது உங்களுக்கு இன்னும் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை ஒரு காண்பிக்கிற அளவிலே, இந்த மதிப்பெண்களை இணையதளத்திலே நீங்கள் பார்த்து கொள்ளும் அளவிலே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி புதிய மாற்றத்தை தொடங்கி விடுவோம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பித்த மாற்றத்தில் உங்கள் மதிப்பெண் குறைவாக இருக்குமேயானால் நீங்கள் அடுத்த மாதமும் அதை தொடர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். மாதம் ஒரு மாற்றம், ஒரு வருடத்தில் 12 முக்கியமான மாற்றங்கள். இதை பின்பற்றினாலே நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலே நாம் நம்முடைய சந்தோஷம் கூடியிருப்பதை ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும். 2000க்கும் மேற்பட்ட அன்பர்கள் வாரம் ஒரு மாற்றம் என்று ஏற்கனவே நடத்திய நிகழ்ச்சி மூலம் கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் இதை மாதம் ஒரு மாற்றம் என்று புது பொலிவுடன் பல புதிய அம்சங்களுடன் முக்கியமாக உங்கள் மாற்றத்திற்கான அளவுகோலை எடை போட்டு முன்னேற்றத்தை இணையதளத்தில் பார்த்து கொள்ளும் அளவிலே வடிவமைத்திருக்கிறோம். உண்மையிலேயே வேதாத்திரிய பேராசிரியர்கள் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியும், அது நாலெட்ஜ், அறிவு. ஆனால் அதை நாம் பின்பற்றி பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த புரோகிராம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய வாழ்க்கை நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கும் உறுதுணையாக, உந்துகோளாக, வழிகாட்டும் விதமாக ஒரு அம்மாவை போல மம் MOM மாதம் ஒரு மாற்றம் இதை வடிவமைத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை உங்கள் முன் தருவதில் WCSC ஸ்கை யோகா ஆன்லைன் குழு பெருமைப்படுவதோடு ஆசானின் அருளோடு ஒவ்வொருவரும் திரட்சி முறையிலே நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மாற்றி உலக அமைதிக்கான ஒரு சிறு பாதையே இந்த புரோகிராம். வாய்ப்பு என்பது ஒரு பாட்டி சுடுற வடை மாதிரி, நாம தான் போய் வடையை எடுக்கணுமே ஒழிய பீசா மாதிரி வீடு தேடி வரும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் நீங்கள் செய்த புண்ணியம், உங்கள் வீடு தேடி இந்த வாய்ப்பு வந்துள்ளது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாம் மாறுகிறோம், ஆனந்தமாக வாழ ஆரம்பித்து விட்டோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.